அஜ்மாயின். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வளமையாக காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்துள்ள ஒரு பரிபூரணமான விளக்கம் அடங்கிய ஒரு கிதாபாகிய ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற புனிதமான இந்த கிதாபுடைய விளக்கங்களை இங்கே ஹதீஸை வாசித்து ஒவ்வொரு நாளும் விளக்கம் சொல்லி வரக்கூடிய வரிசையில், நேற்றைய நாள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய அழகிய குணங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் பார்த்தோம். அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடன் எவ்வாறு நடந்தார்கள் என்பதை கடைசியாக பார்த்தோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடன் எவ்வாறெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் கடைசியாக பார்த்தோம். ஒரு சிலருடைய அல்லது பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிமாருடன் நடந்து கொண்ட விதத்தை சொல்வது போல, மனைவிமார் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நடந்து கொண்டார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தினால் அது சால சிறந்தது என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க, இன்றைய நாளுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால், ஒரு பெண் ஒரு மனைவி ஒரு கணவனுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற பயான் அல்லாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எவ்வாறு மதித்து கௌரவப்படுத்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள் என்ற தகவல்களை கொஞ்சம் தொட்டு கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளுடைய தலைப்புக்குள் நுழையலாம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட 15 வயது மூத்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தொழில் கொடுத்தது ஹதீஜா நாயகி தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரத்துக்கு ஹதீஜா நாயகியுடைய மனைவியுடைய பொருட்களை எடுத்து கொண்டு போய் திருமணத்துக்கு முன்னால் வியாபாரம் பார்த்தார்கள். அதிலே கண்ட பரக்கத்தையும் அதிலே கண்ட உண்மைத்தன்மையும் காணும் போதுதான் தனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முடித்து தருமாறு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்க ஒரு ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், நல்லா கவனிச்சு பார்க்கணும். எனக்கிட்ட வேலை பார்த்த ஒருவர், பண வசதிகள் இல்லாத ஒருவர், என்னுடைய பொருளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணிய ஒருவர், அவரிடத்திலே இருக்கக்கூடிய உண்மை தன்மைக்காக ஏற்கனவே பல ஆண்கள் திருமணம் பேசி வந்து யாரும் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உண்மை தன்மைக்காக வேண்டியும், அவர்களுடைய இந்த நல்ல குணத்துக்காக வேண்டியும் திருமணம் முடிப்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இப்ப ஹதீஜா நாயகி வசதி உள்ளவங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி இல்லை. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பெரிய குளத்துல பெரிய கோத்திரத்துல பணக்காரியாக இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லலாம், கணவன் அவரு நோமலானால் தான் பெரிய ஆளுண்டல்ல. அப்ப என்ன செய்யலாம், ஹதீஜா நாயகிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நுபுவத்து பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால மட்டமாக பேசி இருக்கலாம், அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ரொம்ப மதிப்பாங்க, என்ன ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க. நான் பணங்களை எடுத்து செலவழிக்கும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணத்தை எடுத்து நான் செலவழிப்பேன். மனைவியிட பணத்தை எடுத்து கணவன் செலவழிக்கிறார். இந்தியாவிலே 2 மாதங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், ஒரு 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 டிவி நிகழ்ச்சியிலே ஒரு ஒரு மனைவி கணவனை பற்றி பேசிய விடயம் நாம அதிகமானவர்கள் பார்த்திருக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. என்னை விட
என் மாப்பிள கொஞ்சமா சம்பாதிக்கிறா என்று அசிங்கப்படுத்தி தமிழ் பேசும் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் அது ரொம்ப கேவலமாக மாறியது. ஒண்ணுமில்ல, ரெண்டு பேருமே சம்பாதிக்கிற ஆட்கள் தான், ரெண்டு பேருமே சம்பாதிக்கிற ஆட்கள் தான். ஆனால் கணவனை விட மனைவி கூடுதலாக சம்பாதிக்கிறார் என்பதை பேசி, எப்படி இருந்தாலும் என் மாப்பிள்ள என்னோட குறவாத்தானே சம்பாதிக்கிறார் என்று பேசி அந்த கணவரை பப்ளிக்ல எல்லாரும் முன்னாலேயும் அசிங்கப்படுத்தி பேசியது உலகம் முழுக்க தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹதீஜா நாயியுடைய பணத்தை எடுத்து செலவழித்தார்கள். ஒரு வார்த்தை கூட தன் வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பணத்தை எடுத்து செலவழிச்சாங்க என்று ஒரு நாளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதே கிடையாது. அதான் வயசுல 15 வயசு இளையவரே, இளையவரண்டா எப்படி கூப்பிடணும்? இந்த காலங்கள்ல மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுறாங்க? மாப்பிள்ளையிட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி பேர் சொல்லுவ? மாப்பிள்ளையிட பேர் இப்ராஹிம் அண்டா. பப்ளிக்ல அந்த மனைவி எப்படி கூப்பிடுவா? சின்ன வயசு உள்ளவதான். மாப்பிள்ளையிட பேரை சொல்லி இப்ராஹிம், இப்ராஹிம் செலவங்க வாங்க, செலவங்க இங்க வா. எப்படி பொண்டாட்டி கூப்பிடுற செலவங்க வாங்க, ஏதோ வாங்க என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. மாப்பிள்ளையிட பேரை சொல்லி இங்க வா உட்காரு. இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் இன்றைய காலங்கள்ல இருக்கிறது. பெருத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் உண்டானதுக்கு அப்புறம், பிள்ளைகள் பெருத்ததுக்கு அப்புறம் அதே உண்மை மாதிரிதான் வந்து செல்றது. ஹசரத், எங்கட மகன் எங்கட வர மதிக்கிறதே இல்லை, எங்கட வர மதிக்கிறதே இல்லை. ஏன் மதிக்கிறது இல்லை தெரியுமா? நீங்க தான் அதை பழக்கினீங்க பிள்ளைகளுக்கு. பேரை சொல்லி கொடுத்து மரியாதை இல்லாமல் கணவனை நடத்தி பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன பாடம்? மாப்பிள்ளையை மதிக்காமல் நடக்க வேண்டும் என்பது எவ்வாறு, உங்களோட வாப்பாவை நீங்க மதிக்காமல் எப்படி நடக்கணும் என்பதை பாடம் நடத்தினதே இந்த மனைவி தான், அந்த பிள்ளைகளுடைய உம்மா தான். அதனால விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அந்த காலத்துல பேர் சொல்லி கூப்பிட மாட்டான், கணவருடைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். அரபியில ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு உங்களோட மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்டாவா. பேர் என்ன? இந்த பேரை கேட்டா சொல்றதுல தப்பு கிடையாது. காவல்துறையாலேயோ அல்லது இந்த ஏதாவது எலெக்ஷன் ஏதாவது விஷயமா வந்து மாப்பிள்ளை வீட்டில்லாத டைம்ல மனைவி கிட்ட கேட்கறா, மாப்பிள்ளையோட பேர் என்ன? அப்ப அந்த மாப்பிள்ளையோட பேரு முகமதோ ஹாமிதோ மஹமூதோ சொல்றதுல தப்பு கிடையாது. அப்ப ஒரு பெண்ணிடத்துல வந்து கேட்கப்படும் போது பேர் என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும் போது அவ சொன்னானாம், அவ சொன்னாவாம் சவுத்துல் குராப் வனிஸ்பு சிம்சிம் அப்படி என்றாவாம். சவுத்துல் குராப் வனிஸ்பு சிம்சிம். சவுத்துல் குராப் என்றா காக்கடை சத்தம், கா. சிம்சிம்ல பாதி, சிம்சிம்ல பாதி என்ன? சிம். அப்ப காசிம் பேர். சவுத்துல் குராப் என்ன? காக்கடை சத்தம் கான்னு வரும். சிம்சிம்ல பாதி அப்படின்னா என்ன? காசிம் பேர். அப்ப பார்த்த பேர் என்ன அவருட? காசிம் பேரு. கொண்டாட்டியில கேட்டதுக்கு என்ன செய்யல? பேரை சொல்லல. என்றெல்லாம் சொல்லக்கூடிய தகவல்களை நாங்க அந்த காலத்துல கேள்விப்பட்ட சில கிதாபுகள் இருக்குது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கணவன்மாரிடத்துல மரியாதையாக கௌரவமாக நடந்திருக்கிறாங்க. நான் நேற்று சொன்னேன், நிறைய விவாகரத்துகள் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு போகுது. அதுல கணவனுடைய ஒரு பங்கு இருக்குதுன்னா மனைவியோட பங்கு நிறைய இருக்கிறது. வீட்டுக்கு மாப்பிள்ளை வாரா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது எழுந்து நின்று அவங்க சலாம் சொல்லும் போது ஹதீஜா நாயி பதில் சொல்லி அப்படியே வரவேற்பா. இந்த காலத்துல கணவன் வீட்டுக்குள்ள வாரா, மனைவிக்கு தெரியாது. ஏன் தொழுது கொண்டு இருந்தாவா? குர்ஆன் ஓதி கொண்டு இருந்தாவா? ஒன்றும் இல்ல, வாசல் உட்கார்ந்து செல்போனை பார்த்து கொண்டு இருந்தா. செல்போன்லதான் நிக்கிறா. கணவன் வாராரு, டயட்ல வாராரு, அதை கேட்கிறாரு, இதை கேட்கிற, ஒன்றும் விளங்குது இல்ல. அவனோட சிந்தை வேறங்களும் இருக்கு. செல்போன் உள்ள அழுகுது, விளங்குது இல்ல. உள்ள அழுகுது, விளங்குது இல்ல. ஏனென்றா அவ்வளவு செல்போனில் அப்படியே மயங்கி போயிட்டாங்க பெண்கள். ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, ஆனா இந்த காலத்துல அது உண்மையா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்கிறா, எனக்கு ஒரு பிளேண்டி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு. அவ செல்போன்ல இருக்கிற அவங்க விளங்கல, பிளேண்டி ஒன்று ஊத்திட்டு வாங்க. பல தடவை சொன்னா விளங்கல, உள்ளே அனுப்பி ஒரு பிளேண்டி ஊத்தி அனுப்பி சொன்னா அப்ப எங்க காதல போல. அவரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டா மனைவிக்கு, எனக்கு ஒரு பிளேண்டி ஊத்தி அனுப்புங்க, அப்பதான் நீங்க பிளேண்டி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் வாட்ஸ்அப்லதான் நிக்கிறா. வீட்டுக்குள்ள இருக்கிறாள் தான், வெளியில பக்கத்துல இருக்கிறவர்ல, வெளியூட்டுல இருக்கிறவர் அல்ல மாப்பிள்ள, ஒரே வீட்டுக்குள்ள. இதுதான் இன்னைக்கு காலம்.
அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க விளங்கிக் கொள்ளணும் உங்களோட கணவன்மார எப்படி மதிக்கிறது என்று. மகள்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கணவனாக வரும்போது அவரை எப்படி கௌரவப்படுத்தணும், கண்ணியப்படுத்தணும். அவரும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பாரு, பிரச்சனை ஆகிட்டா விட்டுட்டு வைத்துருவார். இதுதான் அதிகமாக இன்றைக்கு விவாகரத்துகள் நடப்பதற்குரிய காரணமாக அமைகிறது. இரக்கமாக பாசமாக ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள இருக்கும் போது பேரை சொல்லி கொண்டு கூப்பிட்டு கொண்டதுக்கோ கொஞ்சி கொண்டதுக்கோ பிரச்சனை இல்லை. பப்ளிக்ல எல்லாரும் முன்னாலேயும் மாப்பிள்ளையிட பேரை சொல்லி மாப்பிள்ளை அசிங்கமா நடத்தினால் அது கண்டிப்பாக பிரச்சனையாக மாறும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட இரக்கமாக பாசமாக இருந்தாங்கண்டா, அதே மனைவிமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட இரக்கமாக பாசமாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல சில மனைவிமாருக்கு இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான நோய், அது அதுக்கு மருந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்கள வீடியோக்களை எடுத்து யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ அல்லது இன்னும் முசிபத்து எல்லாம் இருக்குது, இந்த டிக்டாக் அதுல எல்லாம் போடுறது அவங்களோட ஒரு இன்பம். மாப்பிள்ளை எதிர்த்து பேசினால், மாப்பிள்ளையுடைய குடும்பமும் அல்லது யாராவது தடுத்தால், எனக்கு விவாகரத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லா விளங்கிக்கோங்க, தன்னுடைய வீடியோவை எடுத்து அதை பேஸ்புக்லயோ போட்டு எதுலயோ போட்டு பணம் சம்பாதிப்பது மட்டும் நோக்கமாக இருந்தால், அல்லது தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று நோக்கமாக இருந்தால், அது சத்தியமான விபச்சாரம், அது விபச்சாரமே தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்கள் ரெண்டும் விபச்சாரம் செய்கிறது. என்ன விபச்சாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது விபச்சாரம். அப்ப இந்த விபச்சாரத்துக்கு வழி செய்வது நீங்க எடுத்து போட்ட வீடியோ அல்லது நீங்க டிக்டாக்ல போட்ட வீடியோ, அதுக்கு வேற அவார்டு வேற கொடுக்குறா. இந்த வருடத்தின் சிறந்த என்னது வீடியோ போட்டு லைக்குகளை வாங்கியவர் எதுக்கு அவார்டா? முஸ்லீம் பொம்பளை போய் வாங்குறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கப்படும். இந்த காலங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், கணவன் மனைவி கிட்ட இரக்கமாக பாசமாக இருப்பது போல மனைவி விளங்கிக் கொள்ளணும். ஒரு பெண் இருக்கிறாவே, அவ தனியா இல்லை, எக்காலமும் தனியா இல்லை. ஒரு பெண் தனியாக வாழ முடியாது. அவ வாழ்வதாக இருந்தால், ஒன்று சின்ன காலத்துல சின்ன பிள்ளையாக இருந்தால் பாப்பா உமாவுடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சுட்டா மாப்பிள்ளையோட பராமரிப்பு வர வேண்டும். முதுமை அடைஞ்சிட்டால் பிள்ளைகளுடைய பராமரிப்புக்கு வர வேண்டும். அப்ப எந்த ஒரு பெண்ணும் தனியானவர்களோ அல்லது வெளியில இந்த நேரம் தெரிய முடியுமானவர்களோ ஒத்துட்டவர்களோ அல்ல. சொல்லலா அலி சொல்லுவனோ அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே அவ தனியா மகரம் இல்லாமல் வெளியே போராண்டா, சொல்லலா அலி சொல்ல சொன்னார்கள், அவள் விபச்சாரி. அதனால அன்பார்ந்த சகோதரர்களை, தாய்மார்களே, யாரோடைய கோபத்துக்கு சொல்றதல்ல, யாரின் மீது காழ்ப்புணர்ச்சிகளோ அல்ல, இன்றைய காலங்களில் நடக்கக்கூடியதுனால சொல்லுகிறேன், நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போக நீங்க ரெடியாக இருக்கீங்கன்னு சொன்னால் அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல தயாராகிக் கொள்ளுங்கள். துனியாவில் அழகை காட்டுறது கொஞ்ச நேரம் தான், அழகு இருக்கிறதே அது ஒரு நிமிடம் கூட நிரந்தரம் கிடையாது. ஒரு ஒரு தீ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு தீக்காயமாகிவிட்டா அழகு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு சின்ன நோய் ஏற்பட்டுட்டா அழகு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வாழ வேண்டிய கபரை யோசித்துக் கொள்ள வேண்டும். கபருக்குள்ள போகணும், கபருக்குள்ள வைக்கப்படுவோம், கபரில் கேள்விகள் இருக்கிறது, அதைத்தான் நாங்க யோசிக்கோமே தவிர, உங்களுடைய அழகை வச்சு அடுத்தவர்களிடத்துல காட்டி அதன் மூலமாக லைக்கு சம்பாதித்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்கிறது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளக் கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமாருடன் இரக்கமாக பாசமாக இருந்தார்கள். அதே மனைவிமார் பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு கூட மாற்றம் செய்யாமல் மிகச்சிறந்த முறையில் காணப்பட்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாளுடைய தலைப்புக்குள்ளே நான் நுழைகிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு பாபு மாஜா ஃபி தவாலுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு தன்மை. நேற்று நாங்க பார்த்தோம் குணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். இன்றைக்கு என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு தன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவாக நடந்திருக்கிறார். இதை சொல்லும் போதே சொல்லுவாங்க, பணிவுத்தன்மை என்று வரும்போது அது குணம் அல்ல, அது ஒரு அடிப்படை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிபில்ல தண்டுவா பொறுப்புலே அப்படித்தான் பண்ணுவாங்கல்ல, இந்த பணிவுத்தன்மை என்பது அப்படித்தான். அது குணமாக
மேல் மிச்சமாக வருவதல்ல. சில பேரு பிறந்ததுல இருந்தே அவங்க பணிவாத்தான் இருப்பா, அவங்களுக்கு பணிவை சொல்லி கொடுக்க தேவையில்லை, பணிவை பாடம் நடத்த தேவையில்லை, அவர்கள் பிறந்ததுல இருந்தே பணிவாகத்தான் இருப்பான். நாயகம் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால பணிவா நடந்தாங்க, அதுக்கு முன்னால பணிவா நடக்கலன்னு இல்ல. நாயகம் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் எந்த நேரமும் சின்ன வயதுல இருந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால, முதுமை அடைஞ்சதுக்கு பின்னால, நுபுவத்து கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால, மக்கா மதீனா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால, ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால, எல்லா ஆட்சிகளும் எல்லா மன்னர்களும் அரசர்களும் ரசூலுல்லாஹ் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்ததன் பின்னால் கூட ஆரம்பத்தில் எப்படி பணிவு இருந்ததோ அதே பணிவோடு தான் இருந்தாங்கடா ஸல்லல்லாஹு. பணிவெண்டா என்ன தெரியுமா, பெருமை இல்லாமல் நடக்கிறது. அதுல ஒன்றுதான் தன்னுடைய பணிவின் வெளிப்பாடுதான். இதுல முதலாவது ஹதீஸ் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துத்ருனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நசாராக்கள் புகழ்ந்தது போல என்னை புகழ வேண்டாம். இன்னமா அன அபுதுல், நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான். ஃபகூலு அபுதுல்லா ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். இந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தது எப்படி என்றா, ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முக்கடவுள்கள் ஒன்று அல்லது கடவுளுடைய மகன் அப்படி என்று புகழ்ந்தார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நசாராக்கள் புகழ்ந்த மாதிரி என்ன புகழ்ந்துறாதீங்க. நாயகம் சொல்ல இதை வச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் புகழக்கூடாது என்று சொன்னால் அது ஹதீஸ் பிழையாக புரிந்து கொள்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நசாராக்கள் புகழ்ந்தது மாதிரி புகழவாடா. அவங்க எப்படி புகழ்ந்தாங்க, நசாராக்கள் புகழ்ந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகன்ன்றாங்க. நாங்க யாரும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட மகன் என்று சொல்றது இல்ல, அல்லது முக்கடவுள்களில் ஒன்று என்று புகழ்ந்தாங்க. அப்படி நாங்க யாரையும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட இடத்துல எந்த டைம்லயும் நிக்கிறது இல்ல. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஒரு நிலைமையை விட்டும் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதுல்லாஹ் வ ரசூலுஹு என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் முஹம்மதுன் பஷருன் லாக்கல் பஷர் பல் ஹுவ கயாகூத்தின் பைனல் ஹஜர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர், அவர் ஒரு மனிதர். லாக்கல் பஷர், எல்லா மனிதரையும் போலே அல்ல. பல் ஹுவ கயாகூத்தின் பைனல் ஹஜர், பல கற்கள் ஒரு இடத்துல இருக்கும் போது அங்கே ஒரு மாணிக்கம் இருந்தால் எல்லா கற்களை விட அந்த மாணிக்கம் எவ்வாறு சிறந்ததோ அதை போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களையும் சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படி செய்வாராம் இப்படி, அதை என்ன தன்னுடைய பணிவை காட்டுவாங்க. இவன் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அண்ணவங்க துருதால சொல்லுவாங்க, அன் ஃபீஹி வஹ்தகி மீ வன்ஸுப் இலா தாதி மா ஷிஅத மின் ஷரஃபி வன்ஸுப் இலா கத்ரி மா ஷிஅத மின் இலாமி ஃபஇன்ன ஃபத்ல ரசூலில்லாஹி லைஸ லஹு ஹத்து ஃபயுரிப அன் ஓ நாதிகும் பிபமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் அவர்களுடைய விடயத்தில் சொன்னதை நீ ரசூலுல்லாஹ் அல்ல சொல்லிராத, அல்லாஹ்வோட மகனண்டோ அல்லது முக்கடவுள்களில் ஒன்றோ என்று சொல்லிவிடாதே. வஹ்கும் பிமா ஷிஅத மதஹன் ஃபீஹி வஹ்தக மீ, அப்படி இல்லாமல் இந்த ரசூலை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புகழுங்கள், அதற்காக வேண்டி நீங்கள் வாதம் பண்ணுங்கள். சொல்லுடைய சிறப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு எல்லை கிடையாது. நீங்க பண்ணுவங்க குணத்தில் உயர்ந்தவர்கள் அப்படியானவர்கள் இன்னும் சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதோ பெருமானாருடைய குணத்துக்கும் பல விளக்கங்கள் பல வியாக்கியானங்கள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இதைத்தான் பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அழகாக நமக்கு சொல்லித்தார. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணிவுத்தன்மை என்ன, அவங்களோட முன்னால யாரா வந்து புகழ்ந்தா
வானம் வானம் வானம். இப்ப நாங்களா இருந்தாலும் சொல்லுவோம் என்ன, எங்க முன்னால வந்து உண்டு நீங்க அப்படிப்பட்டவரு இப்படிப்பட்டவரு சொல்லுவோம். இன்னும் சொல்லுங்கடா சொல்றவனே யோசிப்பான், என்னடா கிறுக்கு மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்லுவோம். என்னடா இன்னும் சொல்ல சொல்றானே, அவன் போல அவனே சொல்ல சொல்றானே, தாண்ட போகல தான் பேசக்கூடாதே, எங்க தாண்ட போகல தான் பேசலாமா, நான் சிறப்பானவன் நான் கௌரவமானவன் பேசினா இவன் அனுப்ப வேண்டிய இடம் வேற இடம் அப்படிதான் யோசிக்கணும் இல்லையா. அப்ப என்ன நாயகம் சொல்லலாம் வேலை சொல்லும், தாங்கட முன்னால தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி அவனு முன்னால ஏதாவது சொன்னா போது 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 பண்ணுவாங்க. ஏன்னா அது பணிவுத்தன்மை. ஒரு ஹதீஸ் பாருங்க, அரசபெரு மாலிக் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க, ஒரு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அன்னம்ராதன் ஜாஅத் இல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட ஒரு முறப்பாடு உண்டு இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு இருக்குது, அதை நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும், உங்கள்ட்ட அதை சொல்லணும் என்றாங்க. ரோட்ல சந்திக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க இந்த ரோட்ல எல்லாம் என்னோட பேசக்கூடாது, எனக்குன்ற ஒரு கௌரவம் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்க பள்ளியில் இந்த இடத்துக்கு வாங்க, எனக்குன்ற ஒரு சேர் இருக்குது அங்க வச்சுதான் நான் பேசுவேன், ரோட்ல பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஜ்லி ஸீ ஃபி ஐ தரீக்கில் மதீனதி ஸிஅதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மதீனாவுடைய ரோட்ல எந்த ரோட்லயா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து போங்கோ, நானும் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து உங்களோட பிரச்சனையை கேட்டு தீர்ப்பு சொல்லுவேன் என்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அதெல்லாம் நான் அவங்களோட உட்கார மாட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எந்த ரோட் ஐ தரீக்கில் மதீனா, மதீனாவுடைய ரோட்ல எந்த ரோட்லயா இருந்தாலும் வந்து உட்கார்ந்துங்க, நானும் வந்து உட்காருவேன், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, பிரச்சனையை பேசி முடிக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு பணிவு பாத்தீங்களா, எவ்வளவு சிறந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் இடத்துல அவர்களுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை கௌரவத்தை மேன்மைப்படுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமா அதெல்லாம் கேட்டாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய ரசூல், நீங்க எங்க வந்து உட்கார்ந்தாலும் நானும் உட்காருவேன். ஒரு ஹதீஸ்ல பாருங்க, அதே அரசு பெருமாள் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுல் மர்தா, நோயாளிகளை நோய் விசாரிக்க போவாங்க. அதுல விசேஷம் என்ன தெரியுமா, அந்த நோயாளி ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை குறை கோரும் ஒரு முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, அவருடைய நோயை விசாரிக்க போவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நோயாளியா அவரை நோய் விசாரிக்க போவார், ஜனாசாக்களில் கலந்து கொள்வார்கள். நமக்கு ஜனாசான்னு வந்துட்டா பேசுற நான் கேட்கிற நீங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஜனாசா சத்தம் ஒண்ணு இருக்குது, ஜனாசா ஆரம்பிக்கிறாங்க. யார் அவரு, அவர் வந்து யாரோ உத்தரம், இப்ப நாங்க உமா அப்பாட்ட கேட்போம், அவர்கிட்ட சொந்தமா எங்கட, எல்லாருமே தான், நீங்க எல்லாருமே தான், எல்லாருமே ஏத்துக்கொள்ள சொந்தமா அவரு, அவர்னா எந்த வகையிலையும் சொந்தமே இல்லை, அப்படின்னு விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் இல்லையா. சொந்தக்காரராக இருந்தாலோ நெருங்கின சொந்தமாக இருந்தால் தோல்தோ நாங்க ஜனாசாவும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார ஜனாசாவுக்கும் சமூகம் அளிப்பார். வயசுல் ஜனாயிஸ், அதுலதான் ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு குறை சொன்ன இஸ்லாத்தை அசிங்கப்படுத்திய முனாஃபிக்களுடைய லீடர் அப்துல்லாஹ் இப்னு உபை, அவருடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான் ரசூலுல்லாஹோட கமீஸ் அங்க போட்டிருந்த கமீஸ் இருக்கு, அதை பின்னால் இறுக்கி பிடிச்சி விடுனா, யார சொல்லலாம் நான் அவளை விடமாட்டேன், யார சொல்லலாம் நான் அவளை விடமாட்டேன், நீங்க போக கூடாது, இல்ல இல்ல நான் போவேன், மனைவிக்கு குறை சொன்னவங்க, மனைவிக்கு குறை ஜனாசா போயிட்டாங்க. ஜனாசாவு முரளியலான வாணமே இருந்தாங்க, ஜனாசாவுக்கு போயிட்டு கபர் அடியில நின்று கொண்டு இருக்கிறார். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, யாரெல்லாம் இப்படி நயவஞ்சகத்தனத்துடன் வஃபாத்தா போறாங்களோ அவங்கட கபருக்கிட்ட போய் நிக்க வானம், அவங்கட ஜனாசாவை நீங்க தொழுவிக்க வானம். அவ்வளவு ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. விஷயம் என்ன தெரியுமா, அண்டைய நாள்ல ஒரு அந்த தடமாறின ஈமான் உள்ளவங்க, அதாவது மூமினா ஹுவமா வானமான ஒரு டபல் எண்ணத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கல நிறைய பேர் உண்மையான மூமின்களாக மாறினாங்க. தன் மனைவியை குறை சொன்னவருடைய ஜனாசாவுக்கும் இந்த ரசூல் வந்திருக்கிறாரே, இவ்வளோ பெரிய ஒரு பணி உருட்டு இருக்குது என்று உண்மையான ஈமான் உள்ளவர்களாக மாறினார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே பாருங்க, ஜனாசாவுக்கு போவார், அதே நேரத்துல கழுதையில மேல ஏறி பிரயாணம் செய்வார். கழுதைன்னா இந்த காலத்துல சும்மா சொல்றதாக இருந்தால் இந்த ஆட்டால போறது பைக்ல போறது இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம், கார்ல தான் நாம் போவேன், அல்லது சிலவங்க கார்ல போ, கார்ல இல்லாம பைக்ல போக முடியாது, முன்னாடி காலம் ஆட்டால பைக்ல போயிட்டு இருப்பார், இப்ப வயது முதுமைக்காக வேண்டி போகலாம் இருப்பாங்க, அது வேற செய்தி, அப்படி இல்ல ஆள் நல்ல எங்கான ஆள் தான்,
ஆட்டால போன என்ன கௌரவம் என்னாகிறது அப்படி நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேறு கழுதையில வைத்திருக்கிறாங்க, குதிரையில வைத்திருக்கிறாங்க, ஒட்டகத்துல வைத்திருக்கிறாங்க. கழுதை என்றது என்ன ரொம்ப மோசமானதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை பார்த்து கழுதைன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அந்த கழுதையில் கூட கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்துல நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள், வயுஜீபு தஅவத்தல் அபத், ஒரு அபிது ஒரு அடிமை ரசூலுல்லாஹை கூப்பிட்டாலும் போவா. யார் என்ன கூப்பிட்டது, அவர் எப்படிப்பட்டால் கௌரவமான மனுஷனா, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், எந்த ஃபேமிலி அவரு, அதெல்லாம் பாக்குறது இல்லை நாயகம் சார். என்னை யாராவது அழைத்தால் அவர் அழைத்ததற்காக வேண்டி நான் போவேன் என்று போகக்கூடியவர்கள் தான் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்ப நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பணிவுள்ளவர்களாக, மற்றவர்களிடத்தில் பணிவாக நடக்கக்கூடியவர்களாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாம் இதனுடைய ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் விளைவிக்கிறோம். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைஹிம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர் சஹாபிகளுக்கு இல்ல. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு சப்ஜெக்ட். இது சொல்லி போட்டு சொல்றாங்க, கால அனசிபுடு மாளிகைகள் சொன்னார்கள், வகானு இதா ரஹு லம் யகூமு, ரசூலுல்லா வரும்போது அவங்க எலும்பி நிக்க மாட்டார்கள். ஏன் எலும்பி நிக்க மாட்டாங்க, லிமா யலமுன மின் கராஹியத்தி லிதாலிக், ரசூலுல்லா வாணாம் 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 என்று சொல்லுவாங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்க யாருக்காவது எலும்பி நின்றா, ஆசிரியர் வரும்போது எலும்பி நின்றா, உஸ்தாது வரும்போது எலும்பி நின்றா, அல்லது பதவிகள் தலைமைத்துவங்கள் உள்ளவங்க வரும்போது நாங்க எலும்பி நின்றா, ஏய் ரசூலுல்லாவே எலும்ப வானமண்டு தானே சொன்னேன் அப்படி சில பேர் பேசுவாங்க. இல்ல, அது நல்லா விளங்கிக்கொள்ளும். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் எலும்பி வரும்போது இதுல எலும்பி நின்று கௌரவம் செய்யப்படக்கூடியது யாருன்றதை பார்க்கணும். அவர் ஆலிமா, சிறப்புக்குரியவா, அல்லது பதவிகள் தலைமைத்துவங்கள் கொடுக்கப்பட்டவரா என்று வரும்போது, அவர் வரும்போது நாங்க எலும்பி நிக்கணும், எலும்பி நின்று அவரை கௌரவப்படுத்தணும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி வாரா, அவர் வரும்போது அவரு அவுஸ் கஸ்ரஜிகள் என்று ரெண்டு கோத்திரம் இருந்தா, அவர் வாரார் சொல்லலாக சொல்லுங்க, உங்க தலைவர் வாரார் எலும்பி நில்லுங்கோண்டா, கூமூலி சையதிக்கும் உங்க தலைவர் வாரார் எலும்பி நில்லுங்கோ. அவர் என்ன சொல்லுவார், வரும்போது இருங்க எல்லாருமே, அது அவருடைய பணிவு, அது அவருடைய பணிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் சிகரம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, மானமண்டு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவா சொன்னா, அது என்ன, அது அவர்த பணிவை காட்டுறது. ஆனால் கௌரவத்துக்காக, கண்ணியத்துக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வேறு சில ஹதீஸுகள்ல வரு சஹாபிகள் எழுந்து நின்று கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல ஒரு செய்தி போட்டாங்க, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு செய்தி. ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு எலும்பி நிற்பதை நாலா பிரிக்கலாம், நாலு வகையா பிரிக்கலாம். ஒன்று ஹராம், எலும்பி நிற்க கூடாது. அது எப்பன்னு கேட்டால், அவரை பெருமைப்படுத்துறதுக்கும் கண்ணியப்படுத்துறதுக்கும். ஏன்னா அவரு நினைச்சு கொண்டுதான் வாராரு, நான் வரும்போது எலும்பி நிற்கணும். அவர் நினைச்சு கொண்டு வாராரு, நான் வரும்போது நேற்று நான் வரும்போது நீங்க எலும்பி நிக்கல, இன்றைக்கு எலும்பி நிக்கோடும் அப்படி ஒருவர் சொல்லிட்டோ வெளிப்படுத்துறார். அவர் நான் வரும்போது நீங்க எலும்பி நிக்கோடும் என்று ஓர்டர் போட்டால், நான் வரும்போது நீங்க எலும்பி நிக்கோடும் என்று ஓர்டர் போட்டால், அவர் வரும்போது எலும்பி நிக்கிறது ஹராம். அவர் வரும்போது எலும்பி நிக்க, அப்படி யாருமே இந்த காலத்துல சொல்றது இல்லையே, நான் வரும்போது நீங்க எலும்பி நிக்கணும் யாராவது சொல்றா இல்லையே. அவர் என்ன சொல்லுவாரு, வரும்போது உட்காரு உட்காரு உட்காருங்க. ஒருவேளை ஒரு ஆலிமுண்டோ, ஒரு செய்யுதுண்டோ, ஒரு உஸ்தாதுண்டோ வரும்போது எல்லாரும் எலும்பி நின்றா என்ன சொல்லுவாங்க, பெருமையோ கௌரவத்தையோ எதிர்பார்த்து அவர் ஓபனா சொன்னா, வரும்போது நீங்க எலும்பி நிக்கணும்னு சொன்னா, இப்ப அவர் வரும்போது நாங்க எலும்பி நின்றால் அது ஹராம். ரெண்டாவது என்ன பாருங்க, எலும்பி நிக்கிறது மக்ரூஹ். அது எப்பன்னு கேட்டால், அவரு எலும்பி நிக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறது இல்லை, அவர் அதை விரும்புறதும் இல்லை. ஆனா இவர் சும்மா எலும்பி நிக்கிறார், அவர் ஒரு ஆலிமோ ஒரு பல பதவிகள் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டவரோ அப்படிப்பட்டவரோ ஒன்றும் இல்லை, அவர் விரும்புறதும் இல்லை, இவர் சும்மா எலும்பி நிற்கிறார். இப்ப இது மக்ரூஹ். மூணாவது வந்து ஜாயிஸ் ஆகும். அது எப்படின்னு கேட்டால், அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அவர் வந்து எலும்பி நிற்கிறத அவர் விரும்புறதும் இல்லை, பெருமையாக நினைக்கிறதும் இல்லை, ஆனால்
அவர் கொஞ்சம் ஒரு கௌரவமான கண்ணியமான ஆள். இப்படி அவர் வரும்போது அவருடைய கட்டத்தில் அவரை எழுப்பி நிற்கிறது இந்த இடத்துல ஆகும். அவர் கௌரவமான ஒரு ஆள், கௌரவமான ஒரு மனுஷன், அப்ப வரும்போது எழுப்பி நிற்கிறது கூடும். மூணாவது நாலாவது என்னன்னு கேட்டால் அழகு, ஜாயிதை விட கொஞ்சம் மேல அழகு. அது எப்பன்னு கேட்டா ஒரு மனிதர் வரும்போது அவருக்கு சலாம் கொடுக்கறதுக்காக எழுப்பி நிற்கிறது. குடும்பத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய சோமா நல்லாவா இருக்கும். அது ஒரு ஆள் வாராரு, அப்பதான் உள்ள வாராரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டைம்ல அவர் வரும்போது அவர் வராரு, அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆலிமாக, ஒரு பெரியவராக, பதவிகள் உள்ளவராக, தலைவராக, கௌரவமானவராக இருக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் தான் வராரு. வரும்போது அவருக்கு சலாம் கொடுக்கறதுக்காக வேண்டி எழுந்து நிற்றல். இது வந்து ஒரு அழகு, மார்க்கத்துல அழகு. யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே? வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு, சேர்ல காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் எப்படி இருக்கும், அடுத்த இடம் அவனு வாரத்துக்கு யோசிச்சு வருமா வீட்டுக்கு? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, இதைத்தான் நமக்கு போதிச்சதா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சஹாபிகள் எழுந்து நிக்கல்ல என்ற ஒரு ஹதீஸ் வந்தால் அதனுடைய விளக்கம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அது அவர்களுடைய பணிவை காட்டுறதுக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆலிமோ, ஒரு சையீதோ, ஒரு ஆசிரியரோ, ஒரு உஸ்தாதோ ஸ்கூலுகள்ல டீச்சர் சேர்கள் வரும்போது எழுந்து நின்று நாங்க என்ன செய்வோம், அப்பதான் அறிவு வரும். அவ வரும்போது நீ வா வந்து வேண்டியதை நடத்திட்டு போண்டா, இந்த காலத்துல நான் அறிவு இல்லாம திரியிற மாதிரி தான் இருக்கும். அதனால அவ என்ன செய்வா, ஆசிரியர் டீச்சர் யாரும் வரும்போது அவ சொல்லுவா, இருங்க எல்லாரும் உட்காருங்க, அதுக்காக நீ நாளைக்கு வரும்போது என்ன மீக்காட்டி தெரியும்பாரு. அப்படின்னு அவ சொல்லக்கூடாது, பிள்ளைகள் அதை விளங்கி அவங்களை கௌரவப்படுத்தணும் ஆசிரியரை. ஏன்னா அவர் அறிவில் உள்ளவர், எங்களுக்கு அறிவை சொல்லித்தர வாரவர், நாங்க என்ன செய்யணும், அவங்களை கௌரவப்படுத்தணும். அதே நேரத்துல நல்லா விளங்கிக்கோங்க, எப்பவுமே ஒரு ஆளுங்களை சந்திக்க வரும்போது அப்பதான் அவர் வாராரா, இப்பதான் உள்ளுக்கு வாராரு, நாங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப வரும்போது அது யாராக இருந்தாலும் சரி, சலாம் கொடுக்கும் போது அவருக்கு நாங்க எழுந்து சலாம் கொடுக்கிறது மிக அழகானது என்பதை இந்த கிதாபில் அழகாக இங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாயில் திருமதியுடைய பாடத்துல இந்த ஒரு சரகு கிதாப் உண்டு, இந்த கிதாபுல நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறாங்க. எனவே அப்படியான கௌரவங்களை கண்ணியங்களை நாங்க கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரியாதையாக பணிவுத்தன்மையுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள் என்பதையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னும் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி விஷயத்தை முடிக்கிறேன். ஒரு தடவை அபுல் ஹைதமுல் அப்தார் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், யூசுப் இப்னு அப்துஸ் ஸலாம் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க கொஞ்சம் சின்ன ஆளு சொல்றாங்க, நான் பெரிசா நினைச்சு கொண்டு வந்தேன், அரசர்கள் மன்னர்களை மீட் பண்ற மாதிரி இந்த ரசூலை சந்திக்கிறது மிச்சம் கஷ்டம் என்று நான் நினைச்சேன். அவங்க சின்ன ஆள், என்னோட ஃபேமிலி அவங்க இஸ்லாத்தை, குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாரும் கூட வருவாங்கல்ல, எல்லாரும் வந்தான். அப்ப அவர் சொல்றாரு, நான் சின்ன ஆளாக இருந்தேன், இந்த ரசூலை சந்திக்கிறது மிச்சம் கஷ்டம், பெரிய டிமாண்ட் என்று நான் நினைச்சேன், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கும் இஸ்லாத்தை சொல்லி தந்தார், எனக்கு யூசுப் என்று வேறு வச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சாங்க, என்ன ரசூலுல்லாஹ் அவங்க மடியில உட்கார வச்சுக்கொண்டாங்க. எங்க உட்கார வச்சுக்கொண்டாங்க? அங்கள போய் உட்கார், தூர போய் உட்கார், இங்களை வந்தா தெரியும். அப்படித்தானே அரசர் வந்து அப்படி உட்கார்ந்துருந்தா பக்கத்துல போய் உட்காரலுமா, ஜெயில தான் தூக்கி போடுவாரு இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் வாராங்க, இஸ்லாத்தை ஏற்று யூசுப் என்று பேரு வச்சுட்டு சும்மா உட்கார வைக்கல, தன்னுடைய மடியில் உட்கார வைத்தார்கள். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு, இவ்வளவு ஆளும் நான் ஏண்டா இஸ்லாத்துக்கு வராம இருந்தேன் யோசனை வருமே. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த கட்ட பணிவு, இது பணிவு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை கௌரவங்களை கொடுத்து உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான். எனவே முடிந்த அளவு நாமும் பணிவுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் நிறைய தலைப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் 65 தலைப்பு இருக்குது, அது 65 பேச முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம தலையில இருந்து வந்தோம், தலையில இருந்து கால் வர வந்து உடுப்புக்கு வந்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு, அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அழுகை, அவங்களோட பரிகாசம்,
அவர்களுடைய கவிதைகள் என்னென்னவெல்லாம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இந்த மூணு நாளைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் சொன்ன தலைப்புகள் இந்த வருஷம் இல்லாமல் புதிய புதிய தலைப்புகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. போன வருஷம் பேசினது சில பேர் ஒரு ஞாபகம் இருக்கும், போன வருஷங்கள் இல்லாத புதிய புதிய தலைப்புகள்ல தான் முடிந்த அளவு பேசப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய தலைப்புகள்ல இருந்து வரக்கூடிய நாட்கள்ல, இந்த கொஞ்சமான நாட்கள்ல சில பேர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ முடிய போகுதே முடிய போகுதே. உண்மைதான், எல்லாருக்குமே கவலைதான். எல்லாரும் இப்ப நேரத்தெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, என்னது ஐயோ முடிய போகுதே முடிய போகுது, என்ன செய்ய முடியும், 12 நாள் தானே இருக்குது. இந்த 12 நாள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க சில பேருக்கு அந்த காலத்துல இருந்தே உட்கார்ந்து இதை கேட்டு இன்பமாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த வருஷம் உட்கார்ந்தது போல அடுத்த வருஷமும் உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லாருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. நோய் இல்லாத வாழ்க்கையும் குறையில்லாத செல்வத்தையும் ஆரோக்கியத்துடன் உள்ள சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. புனிதமான வெள்ளிக்கிழமை நாளிலே இருக்கிறோம் யா அல்லாஹ். கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசல வண்ணவர்களை பத்தி பேச கதைக்க நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கைகளை வரக்கத்து செய்வாயா ரஹ்மான் யா அல்லாஹ். கண்ணியமாக கௌரவமாக துனியாவிலே இஸ்ஸத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. அசிங்கங்கள் கேவலங்களை விட்டு பாதுகாத்தருள்வாயா ரஹ்மான் யா அல்லாஹ். எங்களுடைய ஹாஜத்துகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ யா அல்லாஹ், எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயா. ஹராத்தை விட்டு தூரமாக்கி விடுவாயா, ஹலாலின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி விடுவாயா ரஹ்மான். இன்றைய நாளும் கூட யாரெல்லாம் பசித்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய நீயத்துக்களை கபூல் செய்தருள்வாயா. அவர்களுக்கும் நமக்கும் புனிதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உணவையும் மஹ்ஷரிலே ஹவுல் கௌசருடைய தண்ணீரையும் அவர்களுக்கும் நமக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸைதுனா சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الحمد لله يافي له ما يكفي مزيده فنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفينا ومولانا محمد وعلى اله وصحبه سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا قد حضرنا وقرعنا مولد نبيك الكريم وافر اللهم به علينا خير القبول والتقريم وأحينا متمسكين بطريقه القديم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستجيب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حمده في جميع أحواله عين الرعاية وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته وغدنا بزيارته وأن تنشرنا يوم القيامة في شفاءته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مقسوما ولا تجعل اللهم فينا
ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر العالمين، اللهم اكفنا شر الظالمين، اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا صالمين. فاغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم مساجدنا بفضلك الكريم، واغفر اللهم علينا من بركاته واسواره وعلومه يا ارحم الراحمين، ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات، انك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وافضل الصلاه واكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. بفضل سبحان ربك رب العزه عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள்ல
துவாக்கள் மிக அதிகமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாள். இன்றைக்கு சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆஜத்துகள் தேவைகள் ஏதாவது இருக்கும் போது வெள்ளிக்கிழமை நாள் அதிகமாக துஹாவை எல்லா நேரத்திலையும் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் என்னன்னு மறைக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் துவா கேட்டு அந்த நேரமும் இவர் நீ துவா கேட்ட நேரமும் சரியாக அமைந்தா அந்த துவா கபூல் ஆகும். அதே நேரத்தில் நாம் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் ரஹிமஹுல்லா அண்ணவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடித்ததுக்கு பின்னால, ஜும்மா கொள்கையை முடித்ததுக்கு பின்னால அஞ்சு தடவைகள் இலாஹி லஸ்துரில் ஃபிரதௌசி அஹ்லா வலா அஹ்வா அலா நாரி ஜஹீமி ஃபஹப்லி தௌபதன் ஃபஃபிர் ذُنُوبِي ஃபஇன்னக ஆஃபிருல் லன்பில் ஆதீமி என்ற துவாவை யார் அஞ்சு தடவை ஊதுகிறாரோ, அதை வலிமையாக ஊதி வருகிறாரோ, அவன் முஸ்லிமாகத்தான் மூத்தாக்குவான். அந்த காலத்துல இருந்து சில பேர் சும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிற என்னையோ தெரிய, நான் இவங்களுக்கு பாட்டு பாட்டு மாதிரி இருக்கு, பாட்டல்ல அது அது வெறுமனே அழகான ஒரு துவா. அப்படி அடுத்தது பார்த்தோம், இலாஹி என்ன படைச்ச நாயினே, லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌசுக்கு தகுதியாகிற அளவுக்கு பெரிய அமலும் தெரியாது. நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌசுக்கு தகுதி இல்லை, அதனால நீ என்ன தூக்கி நரகத்துல கூட போறியா? வலா அஹ்வா அலா நாரி ஜஹீமி, ஜஹீம் என்ற நரகத்தை என்னால தாங்கி கொள்ள முடியாது. பஹபுலி தௌபதன், உன் தௌபாவ எனக்கு நன்கொடையாக தக்கொடையாகத்தான் தந்து, பஹபுலி தௌபதன் தகுபிருது ரூபி, இந்த பாவத்தை மன்னிச்சிரு, நீதான் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌசு நான் தகுதியான ஆள் இல்லை, அதனால நரகத்துல தூக்கி போடாது. அப்ப ரெண்டுக்கும் போடாதேன்னா நடுவுல வைக்கிறதா? ஜன்னத்துல் நான் தகுதியும் இல்ல, நரகத்துலயும் தூக்கி போட நடுவுல வைக்கிறியா? அல்ல, அப்படி இல்ல, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னோட தௌபாவை எனக்கு தந்துரு அப்படி கேட்கக்கூடிய ஒரு துவா சொல்றாங்க. யார் இது அஞ்சு தடவை வெள்ளிக்கிழமை நாள்ல ஓதி வர்றாரோ அவர் முஸ்லீமாகத்தான் மூத்தா. இந்த மாதிரி இதுல ஓதி வந்தவங்க நிறைய பேர் கலிமா சொல்லி மூத்தா போறதுன்னா நாம பாத்தீங்கிறோம், கலிமா சொல்லி இது மாதிரி ஓதி வந்தவங்க நிறைய பேரு அவர் முஸ்லீமா தான் மூத்தா போறேன்னு சொன்னார். அப்துல் அது எப்படி என்றதை நாங்க வாழ்க்கையில காண்றது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஓதினவங்க நிறைய பேரு கண் முன்னால களிமா சொல்லி மூத்தா போறத கண்டி. அப்ப இது அடுத்த அர்த்தம் என்ன? அது கபூல் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, நாங்க இங்க சும்மா முன்னால் இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு மூணு தடவை குறைஞ்சது அதை நாங்க ஓதுவோம். இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி ஆலா